வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். எவ்வளோ பேர்த்துக்கு ஸ்விம்மிங் பூல் பிடிக்கும், அதில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும்? எனக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குமேனு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். பல பேர் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி யோசிச்சிருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூலை அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இறங்கி குளிக்க போகிறோம்னு சொல்லி சொல்லலாம். இதுக்காகவே நான் காலையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்விம்மிங் பூலை போய் வெளியே செட் பண்ணணும், அதுக்கப்புறமா தண்ணி நிறைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வாங்கினது. இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பண்ணுற கரெக்டான டைம் கிடைக்கல. ஸோ மேபி இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்துட்டு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே அந்த விருப்பம் இருக்கும், மெயினாக 90s kids அந்த விருப்பம் இருக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலை அந்த ஸ்விம்மிங் பூல் எடுத்துகிட்டு வாங்க, போங்க. எங்கே இருக்குது? எங்கே வச்ச நீ? தெரியல. பெட்ரூம்குள்ளே? ஓகே, எடுத்துட்டேன். சீக்கிரம் எடுத்துகிட்டு வா, போய் முடிக்கு போ. முதல்ல அது கார் இங்க இருந்து நகத்து, அது எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் அது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எங்க கொண்டு வந்து வைக்கிறதுன்னு. ஆமா, சோ கரெக்ட்டா பாத்தீங்க அப்பனா இங்க தான் நம்ம வைக்க போறோம். ஸ்விமிங் பூல் இங்க தான் செட் பண்ண போறோம். அதுக்கு இந்த கார் தூக்கி முதல்ல வெளிய நிறுத்தணும். அத முதல்ல நிறுத்திடுவோம். அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்பனா ஸ்விமிங் பூல செட் பண்ணுவோம். நீ போய் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணு, நான் வெளிய நிறுத்துறேன் வண்டியை. ஓ, ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க அப்பனா கார் நின்னுட்டு இருந்த இடத்து கீழே கிளீன் பண்றோம். ஓகே, கூட நான் பண்றேன். காத்துக்கு வந்துகிட்டு இருக்குல்ல, குடு. தேங்க்யூ மேம். ஒரே விஷயத்த சொல்லிடுறேன், இருங்க. அண்ணனோட லுக்கை பார்த்து வந்துட்டு யாரும் பயந்துட வேண்டாம், சிரிக்க கூடாது. ஓகேவா? நீ லுங்கியில பாத்துட்டீங்கல்ல, ட்ரௌசர் போட்டு யாரும் பாத்துருக்க மாட்டீங்க. கேவலமா இருக்கா? இந்த சூப்பரா இருக்குடா. ஓ நோ, அது நீ கிளீன் பண்ற ஸ்டைல் இருக்கே, அது ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட ஸ்விமிங் பூல். நம்ம தலை வந்து தூக்கிட்டு வர போறோம். தூக்கிடுவீல? தள்ளி தூக்க முடியாது, வெயிட் இருக்கு. எப்படி நான் தூக்குறேன்? சோ உள்ள வந்துட்டு எடுத்துருவியா நீ? இதுதான் நம்மளோட ஸ்விம்மிங் பூல். இங்கே தான் நம்ம இப்போ இதை செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலாக மாற்ற போகிறோம், டெம்பரரி ஸ்விம்மிங் பூலாக மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்துட்டு இது ஃபில் பண்ணுறதுக்காக, அந்த ஸ்விம்மிங் பூலில் காற்று ஃபில் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் ரெடி. நான் ஹைட் அதிகம் தான், குழந்தைங்களெல்லாம் உட்கார வைக்க முடியாதுல்ல. இப்போ இதுக்குள்ளே தண்ணியை விட போகிறோம். எங்கள் கிட்ட டியூப் இருக்குது, அந்த டியூப்பை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நடக்க போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 drum தண்ணி இதில் பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் ட்ரம் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2 drum தண்ணி. சின்னது தான், குழந்தைங்களெல்லாம் உட்கார வைக்க முடியாது. ஆனால் நீயும் உள்ளே உட்காந்தா போயிருவியே. நான் உட்காரலாம், உட்காந்து பார்க்குறேன். உனக்கே அது கழுத்து வரைக்கும் வருது, வேறு லெவல் போ. ஆனால் ரொம்ப பெருசு. கார் அணைக்காம 2-3 நாள் வெளியே தான் நிற்கும் நினைக்கிறேன். இதோ தண்ணி வருது, தண்ணி வருது. ஹலோ சார், வேற லெவல் போங்க. சூப்பர்ல. உள்ள பாரு, நீ இறங்கி அந்த குட்டி கால் பாரு, அங்க ஆளுக்கு பாரு. எவ்வளவு குட்டியா இருக்கு கால். ஏதோ கால் வச்சு நம்ம
மடியிலே வச்சுக்குவோம் தண்ணிக்குள்ள அண்டர் வாட்டர் ஷாட்ல எடுக்க போறோம் ஓகே இது வச்சு கோப்ரோ வச்சு அண்டர் வாட்டர் ஷாட் எடுப்போம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது வச்சு மேக்ஸிமம் பார்த்தா யூஸ் பண்ண போறோம் சின்ன வயசோட எல்லா ஆசையும் வந்துட்டு நிறைவேற்ற போறோம் இப்போ நம்ம டூப் இருக்கும்ல டயரோட உனக்கு அந்த மாதிரி ஏதாவது வேணுமா நீ முங்கிட்டேன்னு என்ன பண்றது பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு தண்ணி வந்துட்டு எங்களோட அந்த பைப்ல ரொம்ப கம்மியா தான் வருது எப்படா நிறையும் டைவ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பம்மி இங்க ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கா சின்ன பசங்க உள்ள வரக்கூடாதாமா அப்ப நீ வர இல்லையா அப்ப நீ வர இல்லையா அப்ப நீ வரதானே பரவாயில்ல இருக்கட்டும் Are you ready? நீ தண்ணிலிருந்து வெளியே வரவே மாட்டேன் இல்லையா நீரிய மாதிரி உட்காந்துக்குவேன் இப்போ இதுக்குள்ள நான் போறதுக்கான அந்த டைம் வந்துருச்சு நான் சீரியஸா வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேன் கால் எல்லாம் அழுக்கா இருக்கு பிரச்சனை இல்லையா இல்ல ஓகே அப்போ குதிப்போமா சமயம் நீங்க நீச்சல் அடிக்கிறீங்களே சண்டை போடுவேன் அவங்க வீட்டுல எல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க அப்புறம் எங்க அப்பா வந்து ஒரு மீன் தொட்டி மட்டும் கட்டி விட்டாரு மீன் தொட்டி கட்டி விட்டாரா சின்னதா
அந்த சிமெண்ட்லாம் பண்ணுவாங்கல்ல அது ஃபுல்லாக கப்பி. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஸ்கூலில்? நிறைய பேர் வந்துட்டு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் காரே இல்லை அப்போ, அப்போ நான் கார் இருக்குன்னு சொல்லி போய் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் போய் சொல்லியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மூணாவது படிக்கிறப்போ சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அண்டர் வாட்டர் ஷாட் எடுப்போமா? எடுத்தவொன்னே அண்டர் வாட்டர், லெட்ஸ் கோ அண்டர் வாட்டர். ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நீ போகலையா? நீ அங்க உட்காரு, நான் இங்க இருந்து எடுக்கிறேன். ஓகேவா? நான் இப்படி வைக்கிறேன், நீ கீழ வந்து கேமரா எட்டி பாரு. கீழ வந்து கேமரா எட்டி பாரு. எட்டி பாக்குறதுனா சும்மா கேமரா முன்னாடி? வாட் டு யூ மீன்? சரி, நான் இறக்குறேன் கேமரா. இல்ல கேமரா வேணும், தலையில இறக்கு. இப்படி ஓகே. இப்போ வந்துட்டு திருப்பி ஒரு தடவை வந்துட்டு நான் ட்ரை பண்ண போறேன். அப்படியே அந்த ஷார்ட் கரெக்டாக வரல, அடைக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருக்கும். போகாது தண்ணி உள்ள. ஓகேம்மா, போகலாமா? போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன பாட்டுது? லிரிக்ஸ் எல்லாம் அப்படியே ஓன் லிரிக்ஸ் லிரிக்ஸ் எல்லாம் வருது. ஓ நோ, பீச்சலா? அப்படியே ஒரு திருப்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நீச்சலாமா? நீச்சல், பேக் நீச்சல். பேக் நீச்சல்? ஓ, செம்மையா நீச்சல் அடிக்கிறீங்க. தண்ணிக்குள்ள நான் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருந்துட்டேன், அதனால கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். சார், என்ன பண்ணுறீங்க? இப்போ உள்ளே இருந்த ஒரு பேய் வந்து அப்படியே ஒன்று உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்? அப்படியே தண்ணிக்குள்ளே எங்கே நீ மறைஞ்சு போயிடுற, என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த பேய் கூட உட்கார வேண்டியதுதான். இதே மாதிரி எனக்கு உட்காந்துக்குவேன். சார் சார் சார், ப்ளீஸ் சார், சார் சார் சார். எப்படி நம்ம தலை பாருங்க, இதையோ கொண்டு வரோம். என்னது ஜூஸோ? சோசோ? எனக்கு இந்த சில போட்டோஸ்ல பெரிய பெரிய ரிசார்ட்ல எல்லாம் இருக்கும்ல, ஸ்விம்மிங் பூல் உட்காந்தா டேபிள்ல சேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆசை. சரி வா, போய் தண்ணிக்குள்ள போய் பாப்போம். நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடுலாம் கொண்டு வந்து வச்சு எல்லாம் தண்ணிக்குள்ள போயும். இது 3 ஸ்டார் ஃபுட். அரை கிளாஸ் ஜூஸ்.
ஏய் உள்ள போடு ஊருக்குல தண்ணி ஆக்சுவலாக இது ஒரு வைன், ஆல்கோஹால் இல்லாத ஒரு வைன். ஓகேவா? கிரேப் நீ குடிக்கலையா? கிரேப் வைன். பெரிய வரவர புதுதிரி. ஆமா, நம்மளோட தங்கமணியை போய் நம்ம தூக்கிட்டு வருவோம். தூக்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு காட்டி கொடுப்போம், என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக பயங்கர ஒரு ஆச்சரியமாக பார்ப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன, நாங்களே அப்படி தான் ஆச்சரியமாக பார்த்தோம். கொஞ்சமாக தண்ணி எல்லாம் வடிட்டோம், அதுக்கப்புறம் உள்ளே போய் தூக்கிட்டு வருவோம். என்னடா இது, நம்ம கார் நின்னுட்டு இருந்த இடத்துல ஏதோ நிக்குது. நம்மளுக்கு ஆகாத பொருளா இருக்கு. பயப்படுது. ஐயோ வேண்டாம், போடுடா. தண்ணி பட்ட அலர்ஜிக்கு கை காலெல்லாம் வெறிச்சு வச்சுக்கிட்டு நக்கிட்டு இருக்க உட்காந்து. ஏய் வால் பாரு, ஏய் சுந்தலி, ஏய் பெச்சலி, அடியே, ஏய் குந்தனி. ஆளும் மண்டையும் பாக்குறத பாரு, தண்ணி பட்டாலே பிடிக்காது. ஸோ தெரியும் சொல்லி நினைக்கிறேன். ஒரு சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு லூஸ்தனமான ஒரு கேமு. இது வந்துட்டு குப்புறப்படுத்தணும். ஓகேவா? குப்புறப்படுத்திக்கிட்டு காலெல்லாம் வெளியே வச்சுக்கணும். ஒரே ஹைட்ல தான் இருக்கணும். ஓகேவா? ரெண்டு பேரும் வந்துட்டு நீ கொஞ்சம் முன்னாடி வரணும். யாரு ஃபர்ஸ்ட் அங்க போய் தொடுறாங்களோ அவங்கதான் வந்துட்டு வின்னர். ஓகேவா? 1 2 3 ஜூன்.